ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம விக்ரம் அவர்கள் நடிச்ச கோப்ரா படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தில் விக்ரம் அவர்கள் மேக்ஸ் டீச்சராக இருந்துகிட்டு பெரிய பெரிய ஆளுங்களை பணத்துக்காக கொலை பண்ணுறாரு. கொலை பண்ணுறதுல கிடைக்கிற பணத்தை ஆசிரமத்துக்கு நன்கொடையாக கொடுக்குறாரு. இவர் கொலை பண்ண ஒடிசா சிஎம் ஸ்காட்லாந்து இளவரசர் இவங்க ரெண்டு பேருமே ஒரே மத்தில தான் கொலை செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னு இன்டர்போல் ஆஃபீஸரான இர்ஃபான் பதானுக்கு தெரிய வருது. இதை கண்டுபிடிக்க இர்ஃபான் பதான் இந்தியா வராரு. இவர் மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட வில்லன் ரோஷன் மேத்யூ, அப்புறம் நம்ம ஹீரோ பற்றின விஷயங்களை போலீஸுக்கு போட்டு கொடுக்குற மாதிரி ஒரு ஹேக்கரும் நம்ம ஹீரோவுக்கு ஆப்போசிட்டாக வந்து சேர்றாரு. இதுக்கப்புறம் நம்ம இர்ஃபான் பதான் கொலைகாரனை கண்டுபிடிச்சாரா இல்லையா, வில்லனுக்கும் ஹீரோவுக்கும் என்ன பிரச்சனை, ஹீரோவை போட்டு கொடுக்குற அந்த ஹேக்கர் யாரு, நம்ம ஹீரோட பேக் ஸ்டோரி என்ன, இந்த பிரச்சனையில இருந்தாலும் ஹீரோ கடைசியா தப்பிச்சாரா இல்லையா அப்படின்றதா இந்த படத்தோட மீதி கதை. இந்த படத்துல விக்ரம் அவர்கள் 8 கெட்டவளும் நடிச்சிருக்காரு. இந்த படத்தோட மெயின் பில்லரே நம்ம சியான் விக்ரம் அவர்கள் தான். இந்த படத்தோட செகண்ட் ஹாப்ல ஒரு போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் சீன் வரும், அது நமக்கு அப்படி அண்ணின் படத்தை ஞாபகப்படுத்தும். ஃபர்ஸ்ட் ஹாப்ல இருந்த விறுவிறுப்பை டைரக்டர் நமக்கு செகண்ட் ஹாப்ல கொடுக்கல. ஆதிரா தும்பி துள்ளல் இந்த ரெண்டு சாங்க தவிர நம்ம ஏஆர் ரமனோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் அவ்வளோக்கா சொல்ல முடியாது இல்ல. ஹீரோயின் ஸ்ரீநிதி செட்டியோட ஒரே வேலை விக்ரமா லவ் பண்றது. இர்ஃபான் பதான் நான் கிரிக்கெட்ல மட்டும் இல்ல ஆக்டிங்லயும் கில்லி அப்படின்றத நிரூபிச்சிருக்காரு. மொத்தத்துல இந்த படத்தை சியான் அவர்களோட நடிப்புக்காகவும் அவரோட உழைப்புக்காகவும் கண்டிப்பா ஒரு டைம் பார்க்கலாம்.